வணக்கம் அன்பர்களே தீர்க்கும் நல்லார் கொரோனா காலத்தில் தீர்க்கும் நல்லார்களை உலகுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்ற திருவள்ளுவரின் திருக்குறள் வழி நின்று பலரும் பல உதவிகளை செய்து வருகிறார்கள் டாடா குடும்பம் ஆயிரத்தி ஐநூறு கோடிகளை கொரோனா வைரஸுக்காக உதவி செய்வதற்காக இந்திய அரசுக்கு கொடுத்துள்ளது இளம் மாண மாணவியர்கள் தங்களின் சேமிப்பை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் மூலம் நல்கி வருகிறார்கள் சமூக ஆர்வலர்கள் தொண்டு பாராட்டப்பட வேண்டிய ஒன்று காவலர்கள் மருத்துவர்கள் மருத்துவ உதவியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் மின்சார ஊழியர்கள் வருவாய் தூழிய ஊழியர்கள் அரசு நிர்வாகத்தின் திறம்பட பணியாற்றி வருகிறார்கள் தன்னார்வ தொண்டர்கள் விடாமுயற்சியுடன் உதவி தேவைப்படுவர்களை கண்டறிந்து உதவி வருகிறார்கள் அரசும் தன் கடமை தவறாது அம்மா உணவகங்களில் தினமும் கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் ஏழு லட்சம் பேருக்கு மூன்று வேளையும் இலவச உணவு வழங்க ஏற்பாடுகளை செய்துள்ளது உத்வேகத்துடன் அனைவரும் செயல்பட்டு வருகிறார்கள் புன்சிரிப்புடன் உதவிக்கரம் நீட்டி வருகிறார்கள் சுறுசுறுப்பாக உதவிகளை செய்து வருகிறார்கள் நல்லார்கள் தங்களது சேமிப்பில் இருந்து மக்களுக்கு ஏழை மக்களுக்கு உதவி தேவைப்படுவதற்கு அவர்களுக்கான தேவைகளை உதவி செய்து கொடுத்து வருகிறார்கள் பொறுமையுடனும் கருணையுடனும் உதவி வருகிறார்கள் சராசரிக்கு கீழே உள்ள மக்கள் அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவித்து வருகிறார்கள் அவர்களுக்கு எல்லை இல்லாத சந்தோஷம் விரைவில் வரும் காத்திரங்கள் கவலைப்படாதே வாழ்வில் நமது உடல் நலனில் அதிக பாசமும் பிரியமும் வைக்க வேண்டும் என்பதை இந்த கொரோனா காட்டியுள்ளது கொரோனா பாதிப்பை நாம் ஏற்றுக்கொண்டு முயற்சி செய்து வாழ்வை அதற்கு ஏற்றவாறு முடிவு செய்து வாழ்வதுதான் வாழ்க்கையின் ரகசியம் வலி வேதனை தொக்கம் பிரிவு இழப்பு இப்படி விடையில்லா துயரங்களை கடந்து போகும் ஆனால் நமது வாழ்வின் இல்லாம எதுவும் மறந்து போகாது என்பதே நிதர்சனம் இவைகள் நம்மை கடந்து போனாலும் மறந்து போகாமல் இருக்கும் மனதை சமநிலையில் வைத்துக்கொண்டு நாம் உயர்நிலையை அடையலாம் நமது எண்ணங்களை சிறப்பதாக சிறந்ததாக வைத்து கொண்டால் நமது வாழ்க்கையும் சிறப்பாக அமையும் கொரோனா நமது வாழ்க்கையில் சொல்லிவிட்டு வரவில்லை ஆனால் கொரோனா நமக்கு நிறைய பாடங்களை கற்றுக்கொடுக்கப் போகிறது இல்லறத்தில் தனித்திருப்போம் உள்ளத்தால் இணைந்திருப்போம் அன்பும் நட்பும் அதிகரிக்க செய்யும் கொரோனாவால் ஸ்டே ஹோம் ஸ்டேசே நமது மகிழ்ச்சி விரைவில் ஆரம்பமாகும் ஆதரவு அற்ற அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகங்கள் மூலமும் சமூக நலத்துறை மூலமும் உள்ளாட்சி அமைப்புகள் மூலமும் சமையல் கூடங்கள் கம்யூனிட்டி கிச்சன்ஸ் ஏற்பாடு செய்து அதன் மூலமும் உணவு தயாரித்து உதவி செய்து வருகிறார்கள் முதியோர் மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்ற இல்லங்களில் இருப்போருக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருகின்றன ஏழைகளுக்கு உதவி செய்ய தொண்டு நிறுவனங்களும் பிற அமைப்புகளும் தொடர்ந்து உதவி செய்து வருகின்றன கிராமப்புறங்களில் இந்த கொரோனா நோய் தொற்று ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் இருந்து வருகின்றன மருத்துவம் மற்றும் பொது சுகாதார வல்லுநர்களை கொண்ட குழுக்கள் அரசுக்கு நல்ல முறையில் ஆய்ந்து ஆலோசனைகளை வழங்கி வருகிறார் கொரோனா போன்ற பிரச்சனைகள் தீர்ந்து விடுவதில்லை இதை எப்படி எதிர்கொண்டு முடிவு எடுப்பது என்பது நமது கையில் தான் உள்ளது அரிய பெரிய விஷயங்களை சிந்தித்து நாம் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் நம்முடைய இந்த காலத்தில் நமது வாழ்வை போஸ்ட்மார்ட்டம் செய்து அலசி பார்ப்பது முக்கியம் அடுத்த முறை சிறப்பான முடிவை எடுப்போம் என்று நம்புவோம் முடிவெடுப்பதிலிருந்து நாம் பாடம் கற்க வேண்டும் கரோனா நமக்கு கொடுத்துச் சென்ற பாடங்களை நிச்சயம் கவனித்து முடிவு எடுப்பதில் ஒரு முதிர்ச்சியை பெற வேண்டும் முடிவு எடுக்கின்ற பொழுது பலன்கள் தெரிய எத்தனை காலமாகும் என்பதை நாம் கணித்து அதற்கு தகுந்தாற்போல் நம்முடைய முயற்சிகளை செய்ய வேண்டும் குறிப்பிட்ட கால அளவில் நமது முடிவுகளை திரும்ப திரும்ப ஆராய வேண்டும் பெர்ஃபெக்ட் டெசிஷன் தேடியே நமது வாழ்க்கை சுவையாய் நடக்கிறோம் நமது முடிவெடுக்கும் திறமையை பட்டையீட்டுக்கொள்வது மிக அவசியம் நமது நல்ல முடிவு பலனளித்து அவை நம் கண் முன்னே காண்பது போல் சந்தோஷமான விஷயம் எதுவும் நமது வாழ்க்கையில் கிடையாது எனவே கொரோனாவை எதிர்கொள்வோம் வெற்றி கொள்வோம் நாம் விரைவில் இதிலிருந்து மீண்டு நமது சந்தோஷமான வாழ்க்கையை விரைவில் மீட்டெடுப்போம் மற்ற அனைவருக்கும் உதவுவோம் உதவிக்கரம் நீட்டுவோம் ஸ்டே 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 ஹோம்